அல கார்த்திக் சார் ஹீரோ அப்படின்னாரு. ஏயா நீயே ஹீரோ மாதிரி இருக்க, நல்லா இருக்கிற, நீ எதுக்கு போய் இன்னொருத்த ஹீரோவை போட்டு படம் எடுத்துட்டு இருக்க? சின்ன திரை பண்ணணும் தான், எனக்கு அது இப்போதைக்கு வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த ரைட்டர் வந்து எழுதி கொடுத்துருவாரு. பாலையா மாதிரி நடிக்கணும், சந்திரபாபு மாதிரி நடிக்கணும், எம் ஆர் ராதா மாதிரி, இதுல விதவிதமா பண்ணி 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 90, 91, 92 எடுத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக படம் பண்ணது நம்ம தான். முதல் முதல்ல அர்ஜுன் வந்து கேமரா முன்னாடி நின்னது என்னுடைய டைரக்ஷன்ல தான். அதுக்கப்புறம் பூந்தோட்ட காவல்காரன் வெற்றி அடைஞ்ச உடனே அர்ஜுன் சாரு, சார் நம்ம பண்ணணும் சார் அப்படின்னாரு. பண்ணுவோம் சார் அப்படின்னு பட்டிக்காட்டு தம்பி. அதுக்கு முன்னாடி இருக்கும் அர்ஜுன் கொஞ்சம் ஒரு 2-3 படம் பண்ணாலும் பெருசா போகல. பட்டிக்காட்டு தம்பி பண்ண 100 நாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, என் சொந்த படமே டைரக்ஷன் பண்ணுங்கன்னு படிச்ச புள்ள, அதுவும் 100 நாள். இளையராஜா சார் மியூசிக்கு, அதுக்கப்புறம் பெரிய எடுத்து பிள்ளை பாட்டாளர், இப்படி தொடர்ந்து அவரை வச்சு பண்ணி அவரோட டிராவல் பண்ணும். இதுக்கப்புறம் நம்ம டைரக்டருடைய சந்திரசேகர் சாருடைய வீடு கிரகப்பிரவேசம். வீடு கிரகப்பிரவேசப்போ எனக்கு வந்து கையில் 10 படம் வச்சிருக்கிறதா, என்னால் வர முடியாது சூழ்நிலைகள்லாம் எல்லாமே டைரக்டருக்கு தெரியும். அப்புறம் டைரக்டர்கிட்ட முதல் நாளே சொல்கிறேன் சார் அப்படின்னா, காலையில் நீ 7 மணிக்கு வந்துட்டு உடனே போயிடுப்பா அப்படின்னாரு. காலையில் 7 மணிக்கு போய் உட்காந்துருக்குறேன், என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. அவர் யாருன்னு கேட்டேன், சரத்குமார் அப்படின்றாரு. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன படம் ப்ரொடியூசர் சார், கன்சிமுட்டன் நேரன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதில் கார்த்திக் சார் ஹீரோ அப்படின்னாரு. ஏயா நீயே ஹீரோ மாதிரி இருக்க, நல்லா இருக்கிற, நீ எதுக்கு போய் இன்னொருத்த ஹீரோவை போட்டு படம் எடுத்துகிட்டு இருக்க, நீ ஹீரோவை நடினார் சார் எனக்கு அது எல்லாம் ஒன்றும் தயங்காத, நீ வந்து பண்ணி சரி இப்போ என்ன விஷயமா என்ன கூப்பிட்டு என்ன சார், என்னுடைய இந்த கன்சிம்ட்டு நேரம் முடிஞ்சோடனே உங்கள் டைரெக்ஷனில் நான் படம் பண்ணணும் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உன்னுடைய படத்தை நான் டைரக்ஷன் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் ஏன் டைரக்ஷனில் நீ ஹீரோவை நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னவோ தெரியல, அவர் நேரம் எனக்கு ஒரு அப்படி ஒரு கதை தோணுது, பாலைவன பறவைகள்னு. அந்த கதையை நான் சொந்தமாக பண்ணலாம் அப்படின்னு இந்த சரத்தை ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஆனந்தராஜையும் ரெண்டு பேரையும் போட்டு படம் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒரு பூஜையில் மணி ஐயரை பார்க்குறேன். மணி ஐயர் சார் வாங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறீங்கன்னாரு, இல்லை ஒரு சொந்த படம், ஒரு சின்ன பசங்க, ஒரு 2 பசங்களை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்பா நீ இந்த பட தயாரிப்புக்கெல்லாம் போகாத, நான் தயாரிக்கிறேன் நீ பண்ண அப்படின்ட்டு அவர் அப்புறம் தான் சரத்தையும் கூப்பிட்டு ஆனந்தராஜையும் கூப்பிட்டு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்து படத்தை ஆரம்பிச்சா அந்த படம் 100 நாள். பாலைவன பறவைகள் அதுக்கு முன்னாடி கேப்டன் வில்லனா வந்து ஏதோ சின்ன போர்ஷன் பண்ணிருக்காரு, வில்லனா தான் வந்து நிறைய. ஆமா, முதல் படம் அது அதுல வந்து ஒரு போலீஸா பண்ணிருக்காரு. அவருடைய கைகளை ஃபர்ஸ்ட் கட் பண்றது நம்மளுடைய மன்சூர் அலி கான் வந்து அவருடைய கையை கட் பண்ணும் போது அவரோட பவரை காட்டுவாங்க அந்த படத்துல. சோ ரோல் சின்னதா இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தான் அவரை ஹீரோவா டிராவல் பண்ணலாம். அதுல இருந்து சரத்தை வச்சு காவல் நிலையம், நட்சத்திர நாயகன், இதுதான் சட்டம், தங்கம், இப்படி ஒரு 7 படம் அவரை வச்சு தொடர்ந்து அடிச்சுட்டே வந்து பண்ணி இது பண்ணும். இப்படி நம்ம மூலமா வந்தவங்க தான் சரத்து அந்த அர்ஜுன் எல்லாமே. கண்டிப்பா இப்படி நிறைய பேர்களை வந்து சாதாரணமா வந்தவங்களெல்லாம் நீங்க வந்து ஸ்டார் ஆக்கி விட்ட அந்த ஒரு பெருமைன்றது உங்களை என்னைக்குமே வந்து அது சரித்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் தாண்டி பெரிய திரையில நிறைய சாதிச்சிட்டீங்க, நிறைய பேரை பார்த்துட்டீங்க. இப்போ வந்து சின்ன திரையில கலக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க, அதாவது ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, அதெல்லாம் தாண்டி ஆக்டரா வந்துட்டீங்க. அதுவும் வந்து காமெடியில பட்டு ஜோரா கலக்குறீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு, அதாவது பெரிய ஸ்கிரீன் எப்படி இருக்கு, இப்போ சின்ன ஸ்கிரீன் எப்படி இருக்கு, உங்க அனுபவம் எப்படி இருக்கு? நான் கன்னட படம் ஒன்று பண்ணமா, கம்பாலஹல்லின்னு. தயாரிப்பாளர் இப்போவும் கரண்ட்ல எம்எல்ஏ இருக்காரு, முனிரத்னம்னு. அந்த கன்னட படம் பண்ணும்போது எனக்கு ஃபோன் கால் வந்தது, குஷ்பு மேடம் பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு சீரியல் வந்து சுஜாதா விஜயகுமார், ஜெயம் ரவி சாருடைய மாமியார் ஃபோன், அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சீரியல், அதுக்கு டைரக்ஷன் பண்ணணும் நீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் இப்போ பெங்களூர்ல கன்னட படத்துல பிஸியா இருக்கேன், அது இல்லாம சின்ன திரை பண்ணணும் தான் எனக்கு, அது இப்போதைக்கு வேண்டாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த கன்னட படம் முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சுட்டு வந்தோன்னா குஷ்பு மேடம் சொன்னாங்க, என்னுடைய சீரியல் கல்கின்னு ஒரு சீரியல் ஜெயா டிவியில் நீங்க டைரக்ஷன் பண்ணணும்னாங்க. சரின்ட்டு அதை டைரக்ஷன் பண்ண போனேன். அப்போ தான் நடிப்பெல்லாம் சொல்லி தரும்போது தான் அவங்களே இதில் இருந்த அந்த கேரக்டர் நீங்க பண்ண நல்லா இருக்கும் சார்னுவாங்க, அப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் ருத்ரான்னு ஒரு சீரியல் பண்ணாங்க, அதுவும் டைரக்ஷன் பண்ணோம். ஆனால் என்னன்னா
இது வந்து நம்ம ஷூட்டிங் முடிச்சுப்போம், 6 மணிக்கு முடிச்சிடுவோம், அது கம்பல்சரியாக 9 வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எடிட்டிங் போய் டப்பிங் போய் வீட்டுக்கு போகிறதுக்கே 3 மணி ஆகிடுது. விடியகால 3 மணிக்கு போவேன், மறுபடியும் 7 மணிக்கு வரணும், 6 மணி, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்தவன் தான் வேண்டாம் அப்படின்னு, கொஞ்சம் டைரக்ஷன் வேண்டாம், சின்ன திரை இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணுற நேரத்தில் ரம்யா கிருஷ்ணன் மேடம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே நான் சரி டைரக்ஷன் தான் கூப்பிட்றாங்க, நம்ம சொல்லிடலான்ட்டு போனால் கேரவனில் உட்காந்துருந்தாங்க. போய் பார்த்தேன், பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னா, தங்கம்னு ஒரு சீரியல் பண்ணுறேன் அப்படின்னாங்க, அதில் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் சொன்னேன். ஏம்மா நீ வேறு அதெல்லாம் அது பெருசாயிட்டு அந்த தங்கம் சீரியல் அப்படின்னாங்க. அப்புறம் இல்லைம்மா அப்படின்னா, இல்லை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணால் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரிம்மா அப்படின்னா, அப்போ கூட நான் இறங்கினோடனே கேரவன்லேருந்து கீழே இறங்கினோடனே அந்த டைரக்டர் வந்தார், சார் பெரிய டைரக்டர், நீங்கள் நாங்கள் இப்படி போயிட்டுருக்கோம், நீங்கள் கொஞ்சம் எதிரையும் தலையிடாமல் இருந்தீங்க. ஐயோ நான் அதில் இருந்து எதிரையும் தலையிட மாட்டேப்பா அப்படின்ட்டு நான் வந்தேன். அப்புறம் அது ஷூட்டிங்லாம் வந்து நடிப்பேன், அதோட ரூமில் போய் உட்காந்துருவேன். வேறு எதுவும் சொல்லிட்டேன், அங்கேருந்து நடந்து வர்றோம், படிக்கட்டிலேருந்து நடந்து வரேங்க, என்ன பேசுனா பேசுகிறேங்க, எங்கே நிற்கணும் எங்கே நிற்கிறேங்க, சிரிக்கணுமா சிரிக்கிறேங்க, கோபம் இப்படி. அந்த சீரியல் வந்து டெலிகாஸ்டில் பார்க்கும்போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா, 8:00 to 8:30 சன் டிவியில் வரும், பீக் டைம் அது, பீக் டைம் அது கரெக்டாக 8:30 பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் இலங்கையிலேருந்து பேசுகிறோம், சங்க நாங்கள் நியூசிலாந்துலேருந்து பேசுகிறோம், எல்லாம் நடிப்பு சார், ஓ இவ்வளவு பெரிய புகழ் இருக்கா இதுக்கு, இவ்வளவு பெருசா, அதாவது தினம் தினம் அவங்க அவங்களுடைய முகம் வந்து மக்கள் கிட்ட போய் சேர் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் சின்ன திரை. எந்த ஊருக்கு போனாலும் கரெக்டா சொல்றான் சார், வாங்க தலோகா புகழ் அப்படின்ட்டு, அதுல அவ்வளவு பெரிய, அதுல வந்து என்னன்னா தினம் அந்த ரைட்டர் வந்து எழுதி கொடுத்துருவார், பாலையா மாதிரி நடிக்கணும், சந்திரபாபு மாதிரி நடிக்கணும், எம் ஆர் ராதா மாதிரி, இதுல விதவிதமா பண்ணி 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 அந்த புகழ் வேற என்ன வந்து ஒரு மாதிரி மயக்கிடுச்சு. அதுல இருந்து அந்த விஷன் டைம்ல எல்லா சீரியலும் அப்படியே பண்ணிட்டே இருப்பேன். பொண்ணு ஜெல்லாது ஒரு கேரக்டர் கரெக்டா பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கிற இந்த கட்டத்துல, பல விதமான ஒரு கேரக்டர்ஸ் கொண்டு வந்து மக்களை மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். இல்லம்மா நாயகியில பெரிய கேரக்டர், அதுவும் அம்பிகா மேடம், அவங்க ரஜினியோட கமலோட பெரிய லெஜெண்ட், அவங்களுக்கு ஹஸ்பண்டா பண்ணது. ஆனா குமரன் சார் டைரக்டர் வந்து நல்ல டைரக்டர், நல்லா இது பண்ண, அதுல வந்து நடிச்சு இவங்களுக்கு இவ்வளவு தூரம் வரும்லாம் நினைக்க பார்த்தா, குண சிறந்த குணச்சித்திர நடிகர் எனக்கு மேல பெருமிதாக இருக்கு. சங்கிலியில வந்து கட்டி வந்து கும்மர அந்த ஒரு சீன் வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாத ஒரு சீன், ஒரு காமெடியா இருந்தாலும் நீங்க கொடுத்த அந்த டெடிகேஷன் லெவல் வந்து வேற லெவல். நல்லா இப்ப அதுக்கப்புறம் மகராசின் பண்ண அது பண்ண, இப்ப அன்பே சீரியல் போயிட்டு இருக்கு, வந்தால் மகாலட்சுமி அது ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு, விஜய் டிவில ஒண்ணு, இப்ப அதுல ரொம்ப பிஸியா பெரிய திரையில கலக்கி முடிச்சிட்டீங்க, இப்ப வந்து சின்ன திரையில விட்டு கலக்கு கலக்குன்னு அதுலயுமாடம்ிருவாரு இப்ப வந்து ஒரு ஹீரோட ஒரு படம் வந்து 1 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும் நம்ம, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு விஞ்ஞானமும் வளர்ந்துருச்சு. சரி இனி போக போக எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்கள மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் உடைய அந்த பிளெஸிங்ஸ் வந்து நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் வந்து எங்க கூட நேரம் செலவு பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமான உங்களோட பல விதமான அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணி நடிப்பு திறமையும் காமிச்சு நம்ம நேர்கள் எல்லாரையும் வந்து இவ்வளவு நேரம் வந்து சுவாரஸ்யப்படுத்தின உங்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் வரப்போற அடுத்த தருணங்கள்லயும் நிச்சயமா உங்க கூட நாங்க வந்து இன்னும் பல காணொளி வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ரொம்ப நன்றி.